தங்கம்போல் தங்கச்சி பிரிய கண்டு கத்தாலங்காட்டுக்குள்ள காடைகளும் கதருதம்மா வாசப்படி கடக்கையில வரலைய பேச்சி பல்லவட்டி தாண்டி புட்டா பாதி உயிர் போச்சு இது வந்து ஒரு சகோதர குடிச்ச ஒரு பாட்டு இதுக்கு அந்த சகோதரி வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க அது இன்னும் சூப்பரா இருக்கும் அதையும் படிக்கிறேன் அண்ணே போய் வரவா அழகே போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா அணில் வாழ் மீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடந்தானே தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடந்தானே ரொம்ப அருமையான பாடல் கிழக்கு சிமெயிலுற ஒரு படத்துல இருந்து உள்ள பாடல் நம்ம விஜயகுமார் சாரும் ராதிகா மேடமும் நடிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம பாரதி ராஜா சார் டைரக்ஷன் கிராமத்து கதை ரொம்ப அருமையா இருக்கும் கண் கலங்கும் அந்த படம் பார்க்கும் போதே பாசத்துல சகோதரா சகோதரி பாசம் வந்து அவ்வளவு அருமையா எடுத்திருப்பாங்க பாட கேட்கும் போதே அழுக வந்துடும் ரொம்ப உருக்கமான பாடல் இதே மாதிரி வந்து என்னோட எனக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க மிக அருமையான சகோதரி ரொம்ப பாசம் உள்ளவங்க என் மேல அவ்வளவு பாசமா வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பாட்டை வந்து நான் டெடிக்கேட் பண்றேன் அவ திருமணமாகி போகும்போது எங்களுக்கு அப்படி ரொம்ப எனக்கும் எங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப கண் கலஞ்சிருச்சு ரொம்ப கண் கலஞ்சிட்டோம் இந்த பாடல் வந்து அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது அதே மாதிரி இந்த பாட்டை வந்து நான் என் அண்ணனுக்காக நான் பண்றதை நானும் என் தங்கச்சியும் எங்க அண்ணனுக்காக டெடிக்கேட் பண்றோம் அந்த கல்யாணம் பண்ற போட்டோல வந்து கல்யாண ஆல்பத்துல அந்த சர்ச்சுல அந்த இதுல என் அண்ணனையும் என் தங்கச்சியையும் காமிச்சிருப்பாங்க அந்த photo album த்துல அதுலயே அவ்வளவு சோகமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அண்ணன் தங்கச்சி கூட பிறந்தவங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு வந்து எவ்வளவு உருக்கமான பாட்டு பாடல் அப்படிங்கிறத எங்க அத்தைக்கா வந்து எப்படி அப்படின்னா எங்க பெரியப்பா எங்க அப்பா எல்லாருமே வந்து எங்க அத்தை கல்யாணம் முடிய டயத்துல வந்து எங்க சித்தப்பா மூணு பேரு எல்லாமே விவசாயம் தான் பாத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இது ரொம்ப மேட்சிங்கா இருக்கும் உழுத புழுதியிலும் ஓமோகமே தெரியுதம்மான்னு எங்க அத்தையை குறிச்சி அவங்க பா நினைச்சிருப்பாங்க பாடி இருப்பாங்க அவ்வளவு உருக்கமான பாடல் இது ரொம்ப அருமையான பாடல் ஆனால் அவங்க டயத்துல இந்த பாட்டு வந்திருக்காது சொல்றேன் அவ படிச்சிருந்தா நல்லா இருக்கும் மேட்சா இருந்திருக்கும் சகோதரியை குறித்து வேதத்துல வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க நான் குறிப்பா நான் ஒரு இடத்த வந்து கவனிச்சேன் அதை அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் ஈசாக்கு வந்து பார்க்க சொல்லி வந்து ஆபிரகாம் வந்து அவரோட அதிகாரி வீட்டு அதிகாரி ஆபரமோட வீட்டு அதிகாரியை வந்து அனுப்பி வைப்பார் அவரோட சொந்த ஊருக்கு போய் அங்கே போய் என் பையனுக்கு வந்து பொன் பெண் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் வந்து கூப்பிட போவார் அப்போ அந்த நாட்டுக்கு போவார் போய் அங்கே வந்து ரெபேக்கா அப்படின்ற பெண்மணியை வந்து அவர் வந்து க பார்த்து அவங்கள வந்து ஈஷாக்கு மனைவியாக வந்து கூப்பிட காண்டி போயிருப்பார் அப்போ அவங்க இருந்து அவங்க கிளம்பும்போது அந்த சகோதரியை வந்து கிளம்பும்போது அந்த அவங்க சகோதரர்கள் வந்து அந்த சகோதரியை வந்து வாழ்த்துவாங்க எப்படி வாழ்த்துவாங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி வேதத்தில் இருக்கணும் இருந்தே நான் வாசிக்கிறேன் எம் சகோதரியே ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பெருகணும் அப்படின்னா அதுக்கு பைபிள்ல வந்து வரும்போது வந்து என்ன இது வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு இது வந்து ரெண்டு வேடா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அன்லிமிட்டட்னு அர்த்தம் இது நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னா புதிய ஏற்பாடுல ஆஹ் எனக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாருன்னா அவரை நான் எத்தனை மரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இயேசுவோட சீஷர்கள் கேட்கும் போது இயேசு வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாரு ஏழு எழுவதாயிரம் முறை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப அங்கேயும் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே இது ஆயிரம் ஆயிரமாக பெருவாயாக அப்படின்னு சகோதரிய வந்து இவங்க வாழ்த்துறதும் சகோதரர்கள் வாழ்த்துறதும் அங்க இயேசு வந்து ஏழு எழுபதாயிரம் முறை மன்னிப்பாயாக என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்லிமிட் மன்னிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம் இங்க எப்படி அப்படின்னா அன்லிமிட்டட் ஆசீர்வாதம் நீ பெருகிக்கிட்டே இருக்கணும் பழகி பெருகணும் ஆயிரம் ஆயிரமாய் பெருகணும் அப்படின்னா நான் ஸ்டாப்பா அப்படி அதுதான் அதோட வாழ்த்து அப்படி நம்ம சகோதரர்களை எப்பொழுதும் நம்ம தொடர்ந்து வா வாழ்த்தணும் நேசிக்கணும் ஆண்டவரோட ஆசீர்வாதம் நம்ம அனைவருக்கூடையும் அப்போ வந்து தங்கும் அது போக வந்து இப்போ சகோதர சகோதரிகள் ஆனாலும் சரி சகோதர சகோதரனாலும் சரி அப்போ திருமணம் வரைக்கும் வந்து ரொம்ப பாசமாக ரொம்ப பிரியமா இருப்பாங்க திருமணம் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி அப்படியே அப்படி ஃபேமிலி இல்லைனா ரொம்ப பிஸியாக இருவாங்க அப்படி இல்லாமல் நம்ம எப்படி திருமணத்துக்கு முன்னாடி இருந்தோமோ பாசமாக திருமணத்தின் போது எவ்வளவு அன்பு அவங்க கூட அவங்களுக்கு என்ன பரிசெல்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி வந்தாலும் அவங்களுக்கு குழந்தைங்க வந்தாலும் அதே பாசத்தோட வாழும் வந்து அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க ரொம்ப அளவிலாத சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கும் அளவே கிடையாது அதுவும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மகிழ்ச்சி அளிக்கும் நமக்கு தென் விளைகளை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் கட்டி குடுத்துட்டோம்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாதுன்னு தான் கண்டிப்பா கண்டிப்பா சரி பாசம் நிலைக்கணும் இப்போ அப்படித்தான் எங்க மாமா வந்து எங்கள் வீட்டில் வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணம் வந்துச்சு அப்படின்னா உடனே எங்கள் மாமாவோட தங்கச்சி அந்த சித்திக்கு வந்து ஒரு சாரி எடுத்து கொடுத்துருவாங்க பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வயசானாலும் ஒரு சின்ன அன்பு அதை வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க பெத்தவங்க வீட்டில இருந்து அண்ணன்ல இருந்தோ தம்பிகிட்டே இருந்தோ எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னோட ஆச்சி என்னோட அம்மா பெற்றவங்க வந்து இப்போ தேவகோட்டையில் இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க தம்பியை வந்து தம்பி வந்து சுந்தராச்சபுரத்துல இருந்து பாக்க போயிருக்காங்க எங்க ஆச்சியோட வயசு வந்து தொண்ணூத்தொண்ணு அவங்க தம்பியோட வயசு வந்து எண்பது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எங்க அக்கா உயிரோட இருக்காளா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்களுக்கு தெரிஞ்சு இப்பதான் போன வாரம் தான் போய் அவங்க அக்காவை பார்க்க போனாங்க அங்க போறதுக்கு அந்த தாத்தா அங்க போறதுக்கு முன்னாடியே எங்க ஆச்சி வந்து என் தம்பி எனக்கு சேலை எடுத்துட்டு வருவான் வருவானான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சு சொல்லி இருந்திருக்காங்க அப்போ வயசு வந்து எங்க ஆட்சிக்கு தொண்ணூத்தி ஆயிடுச்சு ஆனாலும் ஆஹ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சகோதர சகோதரி பாசம் அது சகோதரனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இடையில வந்து அந்த பாசம் வந்து வயசு வந்து ஒரு பொருட்டே இல்லைங்கிற

எங்க வீட்ல எங்க வீட்ல ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணங்கள் ஒரு நிகழ்ச்சியான தருணம் நடந்துச்சுன்னா உடனே நாங்கள் எங்க அன்னைக்கு வந்து ஏதாவது நாங்கள் வந்து அன்போட வெளிப்பாடா செய்யணும்னு நினைப்போம் அதுதான் அந்த தங்கச்சிங்கிறது வந்து அக்கா தங்கச்சிங்கிறது எதாவது அன்போட பரிமாற்றம் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும் ஆயுசு வரைக்கும் மகிழ்ச்சியை வந்து பரிமாறிக்கணும் சகோதர சகோதரிகளை கூட மகிழ்ச்சியை பரிமாறிக்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்குதான் செய்யும் எல்லார வாழ்க்கையிலயும் வந்து சோதனை வரதான் செய்யும் கஷ்டம் தான் வர செய்யும் மகிழ்ச்சியான தருணங்களை வந்து சகோதர சகோதரிகளை மறக்கவே கூடாது அவங்க மேல ரொம்ப

நம்மள வந்து இன்னும் பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாமனாரோட தங்கச்சி எங்க பாடக்குல சித்தியா இருக்கட்டும் அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற வீட்டுக்காரங்களோட தங்கச்சி எங்க அண்ணியா இருக்கட்டும் எங்க வீட்டுல இருந்து போகும்போது அவங்க வந்து மன திருப்தியோடதான் போவாங்க சந்தோஷமா தான் போவாங்க எங்க வீட்டுல சின்ன ஒரு சந்தோஷமான தருணங்கள்னாலும் நாங்க வந்து அவங்களோட அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரசம் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்தி சந்திக்கிறோம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி பாய்